பண்ணது ஜஸ்னிஸ் மாதர் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஃபுல்லும் இங்கே ஃபுல்லும் இங்கிலீஷ் தமிழ் மீடியத்துலேருந்து இங்கே வந்து எப்படி படிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க, என்கரேஜ் பண்ணாங்க. 8.6 பேர் இருக்கிற அளவுக்கு நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் ஸ்டாஃப்ஸ். அப்புறம் நிறைய இன்டர்வியூலாம் அட்டன் பண்ண சொன்னாங்க. இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணலாம் சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், அதில் தான் ராபர்ட் வாஷ் கம்பெனிலாம் செலக்ட் ஆனேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன் ஹூ கைடட் மீ, அண்ட் எஸ்பெஷலி பிரின்ஸிபல் சார், வைஸ் பிரின்ஸிபல் சார், அண்ட் ஸ்டாஃப் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. இஷ்மி, என் பொண்ணு இன்ஜினியரிங் கிளாஸ் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இல்லாமல் இருந்தது. ஆனால் அவள் படிக்கணும்னு சொன்னாலும் சரின்னு சொல்லிட்டு நான் இன்ஜினியரிங் கிளாஸ் மதர் தேர்ஸ் இன்ஜினியரிங் கிளாஸ் கூட்டிகிட்டு வந்தேன். அப்புறம் என் பொண்ணு 4 வருஷமாக இங்கே படிக்கிறா. நான் அவளை அந்த இன்ஜினியரிங் கிளாஸில் சேர்த்து விட்டதோட சரி, அதுக்கப்புறம் இவளை வந்து நான் எந்த ஒரு இதுக்குமே என்னை வந்து கூப்பிட்ற அளவுக்கு நடந்துக்கிடலை. படிப்புலேயும் சரி ஒழுக்கத்துலேயும் சரி நல்ல மாதிரி நடத்திக்கிறாங்க. அதனால தான் எங்களுக்கு ஒரு அலைச்சல் இல்லை. அப்புறம் எனக்கு பண தேவைகளும் வந்து அதிகமாக ஒன்றும் எங்களுக்கு நான் பணம் செலவு பண்ணலை. இன்றைக்கி இன்ஜினியரிங் காலேஜ் முடிக்கிற அளவுக்கு அதிகமாக பணம் செலவுலையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன பொறுத்தளவு இவளுக்கு நான் வந்து அதிகமாக எந்த அளவுக்கும் நான் கஷ்டப்பட்டு எந்த இதுவும் செலவு பண்ணலை. இன்றைக்கி நல்ல மாதிரி படித்து ஒரு வேலையும் இவளுக்கு கிடச்சிருக்கு ராபர்ட் பாஸ் கம்பெனியில். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வழி நடத்தின எல்லா ஸ்டாஃப்க்கும், தலைவர், துணைத்தலைவர், ஹெச்ஓடி சார், எல்லாருக்குமே என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன்.